எபிரேயர் 2:18 3:1 வாசி. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கடந்த 4 வாரங்களாக நாம் இந்த வசனத்தையே நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். தேவன் பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் கவனி. நம்முடைய தேவன் உதவி செய்கிறவர். சாமுவேல் இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று பெயர் வைத்தார். அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவன். ஆனால் நான் கவனித்தது போல பர்பஸாக அந்த இடத்துல பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு எழுதும்போது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று 1 பேதுரு 5:10 வாசிக்கிற வேளையிலே தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை முதலாவது சீர்படுத்தி, 2வது ஸ்திரப்படுத்தி, 3வது பலப்படுத்தி, 4வதாக நிலை நிறுத்துவாராக. இந்த பாடு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கிளியராக பதில் எழுதுகிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன். இப்போ இது பாவிகளுக்குள்ள பாடு இல்லை, நித்திய மகிமைக்கென்று அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர்களை நிலைநிறுத்துவதற்காக அவர்களை சீர்படுத்துவதற்காக அவர்களை ஸ்திரப்படுத்துவதற்காக அவர்களை பலப்படுத்துவதற்காக நிலைநிறுத்துவதற்காக தேவன் கொஞ்ச காலம் என்ன செய்கிறார்னா பாடு அனுபவிக்கிறார். இந்த பாடுபடுகிறவர்களுக்கு அவங்க தனியாக பாடுபட வேண்டியதில்லை, அந்த பாடுகள் மத்தியிலே அவர் உதவி செய்கிறார், உதவி செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அப்போது நான் கடந்த 4 வாரங்களாக ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஏன் ஆண்டவர் பாடுகளை அனுமதிக்கிறார் என்பதை நான் வேத வசனங்களிலிருந்து 4 வாரங்களிலே 4 காரியங்களை நான் சொன்னேன். முதலாவதாக 2 கொரிந்தியர் 3:3-5 வாசித்தீங்கன்னா நமக்கு வரும் பாடுகள் தான் நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறது. நாம் ஆறுதல் பெற்றிருக்கிறோம், தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன் என்பதை நாம் அறிவோம். ஆறுதல் படுத்துகிற தேவனை தேவன் ஆறுதல் படுத்துவார் என்று அறிவிக்கிறது மாத்திரம் அல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறது நமக்கு வருகிற பாடுகள் என்பதை நான் வேத வசனங்களிலிருந்து நான் சொன்னேன். 2வதாக 5:3-5 நாம் வாசிப்போமானால் பாடுகள் நம்முடைய சுபாவங்களிலே பொறுமையை கொண்டு வருகிறது. பாடுகள் தான் சுபாவத்தை மாற்றுது, பொறுமையை கொண்டு வருகிறது. 3வதாக எபிரேயர் 5:8 பாடுகள் நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறது. நம்மை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடசாலை தான் பாடுகள்.
நாலாவதாக கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம் 2 கொரிந்தியர் 12:9 பாடுகள் தான் நம்மை கிறிஸ்துவின் வல்லமை நம்மேல் தங்குவதற்கு நம்மை நடத்துகிறது. கிறிஸ்துவின் வல்லமை நாம் அறிஞ்சிருக்கலாம், பாடலாம், ஆனால் நம்மேல் அந்த வல்லமையை அனுபவிக்க வேண்டுமானால், அந்த வல்லமை தங்க வேண்டுமானால் பாடுகள் தான் நம்ம இந்த வழியிலே நடத்துகிறது. இந்த வாரத்தோடு இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை நான் இந்த வாரத்தோடு முடித்து அடுத்த வசனத்துக்குள்ளே நான் செல்ல விரும்புகிறேன். இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை எபிரேயர் 12:11 நாம் வாசிப்போமானால், எந்த சிற்றையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே அதிலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இது சிற்றை என்று எழுதப்பட்டாலும் பாடுகள் என்று நமக்கு வர்ற சில சிற்றைகள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற சில தண்டனைகள் அல்லது பாடுகள் என்ன செய்கிறது என்று கேட்டிங்கன்னா, தற்காலத்தில் இப்போ நடக்கிற காலத்தில் அந்த பாட அனுபவிக்கிற காலத்தில் அது துக்கமாக இருக்கலாம், ஆனால் அது அதில் பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சமாதான பலனை அவர்களுக்கு கொண்டு வரும் என்று பவுல் எழுதுகிறார். ஆனால் அந்த சிக்ஷை அனுபவிக்கிற காலம், இந்த துக்கத்தை அனுபவிக்கிற காலத்தை நீங்கள் அடுத்த வசனத்தில் வாசித்தீங்கன்னா, ஆகையினால் நெகிழ்ந்த கைகள் தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வை பண்ணுங்கள் என்று பவுலர். அப்போது இந்த சிற்றை அல்லது இந்த பாடு அவங்கள துக்கமாய் தெரிந்த அந்த காரியம் என்னவா மாற்றுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க முழங்கால்களை தளர்ந்து போக பண்ணிடுச்சு வேதம் சொல்லுது, கைகளை நெகிழ்ந்து போக பண்ணிடுச்சு, அவங்கள முடமாக்கிடுச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்கள முடமாக்கிடுச்சு. நான் சொல்லுவேன், வழிகள் தாறுமாறாயிடுச்சு, செவ்வையான வழியை விட்டு தாறுமாறான வழிக்குள்ளே போயிட்டான். அதனால் தான் இன்றைக்கு துக்கமாய் தெரிகிறது என்று சொல்லுகிறார். அந்த சிக்ஷிக்கிற காலம் அல்லது தண்டனையின் காலம் அல்லது பாடுகள் காலத்தில் அநேகர் என்ன போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய கைகளை நெகிழ்ந்து போயிடுச்சு. நல்ல உயர்ந்த கைகள், நல்ல கத்தருக்கு முன்பாக உயர்த்தப்பட்ட கைகள், அது நெகிழ்ந்து போய் முழங்கால்களெல்லாம் தளர்ந்து போய் வழிகளெல்லாம் தாறுமாறாய் போய் அவர்கள் முடமாகி போனார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்களை முடமாகி போனார். அதனாலே தான் இங்கே பவுல் எழுதுகிறாரப்பா, இந்த பாடுகள் வேலையில் சோர்ந்து போகாதீங்க, இது வந்து உங்கள் நன்மைக்காதான். இது நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களானால் இதில் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதை ரொம்ப தெளிவாக அவர் எழுதுகிறார். இந்த சிக்ஷை யாருக்கு என்று கேட்டால், இந்த பாடுகள் யாருக்குன்னு கேட்டால் எல்லாருக்கும் இல்லை. நீங்கள் இதை வாசித்தீங்கன்னா, தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு ஒரு தண்டனையின் பிரம்பு அல்லது ஒரு சிக்ஷை, ஒரு பாடை தேவன் அனுமதிக்கிறார். எல்லாருக்கும் இல்லை. யாரை அவர் நேசிக்கிறாரோ அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அல்லது ஒரு பாடை கொடுத்து தேவன் அவர்களை தன்னுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்ற முயற்சிக்கிறார். நீங்கள் 12:12 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள்.
நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் உங்களை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வேசி பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தேவன் வந்து தண்டிக்காமல் விட்டுட்டாரு அப்படின்னா வேசி பிள்ளைகளாக இருக்கிறாங்க. யாரை வந்து அவர் அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்களை சிட்சிக்கிறாரு. ஏனென்றால் இந்த தண்டனை தான் அவர்களை தன்னுடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. அவரை போல பரிசுத்தனாக மாற்றுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வருகிற பாடுகள் அல்லது நமக்கு வருகிற சிட்சைகள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? நான் இதை யோசித்து பார்த்தேன், இது பிள்ளைகளுக்குரியது, அவரால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகளுக்குரியது. பொதுவாக ஒரு தகப்பன் பிள்ளையை தண்டிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஆசை இல்லை, பிள்ளையை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு ஆசையாக காலில் எழும்பினோடனே ரெண்டு சாத்து சாத்தணும், படுக்க போச்சுல நாலு சாத்து சாத்தி படுக்க வைக்கணும். அது தகப்பனுடைய ஆசையும் இல்லை, திட்டமும் இல்லை. தகப்பன் எப்போது பிரம்பை எடுக்கிறான் அல்லது ஒரு தண்டிக்கிறான், தான் நேசிக்கிற பிள்ளை எப்போ தண்டிக்கிறான் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதம் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். பிள்ளையினுடைய நெஞ்சிலே மதியீனம் ஒட்டியிருக்கும், தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அப்ப ஏன் ஆண்டவர் வந்து ஒரு தண்டனை ஒரு பிரம்பை ஏன் எடுக்கிறார், ஒரு பாடை ஏன் எடுக்கிறார்னா பிள்ளையினுடைய இருதயத்தில் என்ன ஒட்டியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா புத்தீனம், மதியீனம் ஒட்டியிருக்கும். இந்த மதியீனத்தை அகற்றுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்பு. துணியில் ஓட்டின அழுக்க விளக்கணுமானா நல்ல சோப்பு இருக்கு, நல்ல கரை பிடிஞ்சு போச்சுன்னா நல்ல ஆசிட் இருக்கு, ஒன்னொன்னையும் கழுவுறதுக்கு ஒவ்வொரு பொருள் இருக்கு. ஆனால் பிள்ளையினுடைய இருதயத்திலே வருகிற மதியனத்தை அகற்றணும் அப்படின்னா அதுக்கு போடுற சோப்புக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் தண்டனையின் பிரம்பு. இந்த பிரம்பை வச்சு நாலு சாத்து சாத்தினாதான் என்ன விலகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டி இருக்கிற மதியீனம். அது உள்ளத்தில் ஒட்டி இருக்கு. எப்படி நம்ம துணியில் அழுக்கு ஒட்டிக்கிச்சோ, எப்படி கரைகள் ஒட்டிக்கிச்சோ, இது நீங்கள் கரை படணும்னு விரும்பலை, துணியை அழுக்காக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுக்கலை, அறியாமலே அழுக்கு ஒட்டிடுச்சு, அறியாமலே கரை பட்டுடுச்சு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உட்கார்ந்து இந்த அழுக்கை இந்த கரையை நீங்கள் நீக்கிறீங்க. அதே விதமாகத்தான் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அல்லது அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து போகிற மதியீனங்களை விளக்கிறதுக்கு தான், ஒட்டி கொள்ளுகிற மதியீனத்தை விளக்கிறதுக்கு தான் இந்த தண்டனை அல்லது பாடுகள் இவைகளை அனுமதிக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பிரசங்கியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 10:1 நீங்கள் வாசித்தீங்கன்னா செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், நார பண்ணும் கெட்டு போகும். ஒரு நல்ல பரிமளம் இருக்கு, நல்ல சென்ட், நல்ல வாசனை உள்ள சென்ட் இருக்கு. ஒரு சென்ட் பாட்டில் நீங்க வச்சிருந்தீங்கன்னா சுற்றி அது வாசனை வீசும். அந்த பரிமள தைலத்தை அவள் உடைத்து இயேசுவின் தலையிலே வார்த்த போது அந்த வீடு முழுவதும் வாசனை வீசிச்சு. அப்போ பரிமள தைலம் என்று சொல்லுகிறது அநேகர் முகரத்தக்க ஒரு வாசனை உள்ளது. ஆனால் அந்த பரிமள தைலத்தினுடைய குப்பிக்குள்ள
செத்த ஈக்களை அனுமதிச்சிட்டிங்கன்னா உள்ள அது செத்த ஈக்கள் செத்த பிறகு உள்ள விழுறதில்ல, உயிரோடு இருக்கிற பூச்சி வந்து உள்ள விழுந்துடுச்சு, உள்ள விழுந்து செத்து போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த பரிமளம் முதலாவது கெட்டு போகும், ரெண்டாவது இந்த பரிமளம் நாறி போகும். ரெண்டு காரியத்தை இந்த ஈ செய்திருது. நல்ல பரிமள தைலம் ரொம்ப காலம் வாசனை வீச வேண்டிய ஒரு தைலத்தை கெட்டு போக பண்ணுது, நாறி போக பண்ணுது. அதை எழுதிட்டு அவர் எழுதுகிறாரு, ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்ற ஒரு மனிதனுடைய சொற்ப மதியீனம் என்ன செய்யும்னா அப்படியே செய்யும். எப்படி செய்யும்னு கேட்டிங்கன்னா கெட்டு போக பண்ணும், நாறி போக பண்ணும். எவ்வளோ மதியனோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய மதியனம் இல்லை, பெரிய மதியனம் இல்லை, சின்ன மதியனம். அவன் செய்த சின்ன மதியனம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவன் வாழ்க்கையை கெடுத்துரும், அவன் வாழ்க்கையை நாறி போக பண்ணிடும். அதனால தான் தேவன் தான் நேசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே மதியினங்கள் விட்டும்போது உடனே என்ன பண்ணுறார்னு கேட்டிங்கன்னா அதை அகற்றுகிறதுக்கு பெரம்ப எடுத்துடுறார். இந்த மதியினத்தோடு ஆண்டவர் விட்டுருவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்ச காலத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கெட்டு போயிடுவாங்க, நாரி போயிடுவாங்க. அநேகருக்கு வாசனையாக இருந்தவங்க நாற்றம் எடுக்கிறவர்களாய் மாறிப்போனது என்னன்னு கேட்டிங்கன்னா பாவம் இல்லை, அவங்க செய்த அக்கிரமங்கள் இல்லை, அவங்க வாழ்க்கையில் வந்த சின்ன மதியினங்கள். அதனால்தான் தேவன் இதனுடைய பின்விளைவு என்னவாக இருக்கும், இந்த மதியினத்தினுடைய பின்விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த மதியினம் நம்மை ஒட்டி கொள்ளாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே அது பிடித்து கொள்ளாதபடி அந்த மதியினத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார்னு கேட்டிங்கன்னா பாடுகளுக்குட்படுத்தி தண்டனைக்குட்படுத்தி சிக்ஷித்து இந்த புத்தியினத்தை ஆண்டவர் விலக்கிடுறார், எடுத்துடுறார். இந்த புத்தியினத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருந்தார்னா நம்முடைய வாழ்க்கை அநேக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கும். ஆகினாலே தான் தேவனுடைய மனிதனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணும்போது 69வது சங்கீதம் 5 வசனத்தை பார்ப்பீங்கன்னா, தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். இந்த புத்தியினை எங்கே கொண்டு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா குற்றங்களுக்கு முன்பாக கொண்டு போயிடுச்சு. வரும்போது அது அரிய புத்தியினமாக தான் வந்துச்சு, ஆனால் அதை எங்கே கொண்டு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனை குற்றவாளியாக நிறுத்திடுச்சு. அதனால தான் ஆண்டவர் இந்த மதியினங்கள் என்கிற அந்த காரியத்தை அல்லது புத்தியினம் என்கிற காரியத்தை நம்மை விட்டு ஆண்டவர் எடுத்துடுறார், எடுக்க விரும்புகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே என்னுடைய புத்தியினம் நீங்கள் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும், மதிகேடாக நான் நடந்துடக்கூடாது, புத்தியினமாக நடந்துடக்கூடாது, எனக்கு அந்த புத்தியை தாரும், அந்த ஞானத்தை தாரும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதால். ரெண்டு பேர் வீடு கட்டினார்கள், ஒன்று புத்தியுள்ள மனுஷன், ஒன்று புத்தி இல்லாத மனுஷன். ரெண்டு பேர் ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க, ஒன்று புத்தி உள்ள ஸ்திரீகள், ஒன்று புத்தி இல்லாத ஸ்திரீகள். அவங்க பாவம் செய்யலை, அவங்க அக்கிரமம் செய்யலை. யாருடைய வீடு விழுந்து போச்சேன்னு கேட்டிங்கன்னா புத்தி இல்லாதவங்களுடைய வீடு விழுந்து போச்சு. யார் தேவனை சந்திக்க முடியலைன்னு சொன்னால் அவங்க உபச்சாரிகள் அல்ல, அவங்க துன்மார்க்கர்கள் அல்ல, கன்னிகைகள், கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்தவர்கள். ஆனால் கதவு அடைபட்டு போச்சு, அவங்க உள்ளே ஏன் பிரவேசிக்க முடியலைன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் வந்த புத்தியினங்கள். இப்போ புத்தியினம் வருகையே தடுத்துடுச்சு,
புத்தியினம் வீட்டையே விழ பண்ணிடுச்சு. அதனால்தான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லியிருக்கு. ஞானமும் புத்தியும் உண்டாக ஆவியினால் நிரப்பினேன் என்றிருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்கு ஆவியினால் நிரப்புகிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா புத்தியும் அறிவும் உண்டாகத்தக்கது. இவர்களுக்கெல்லாம் வசனத்துக்கு நம்ம நேரம் ஆகிடும், நான் குறிப்பை மாத்திர வருகிறேன். இதை நான் யோசித்து கொண்ட பொழுது நீங்கள் வேதத்திலே அநேக சம்பவங்களை வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே வந்த புத்தியினங்களும் அவங்களுடைய தண்டனை அந்த புத்தியினத்தை விளக்கினதையும் நீங்கள் சில சந்தர்ப்பங்களை வாசிக்கலாம். முதலாவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம், எண்ணாகமம் 12 அதிகாரம் 11 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். நாங்கள் செய்த பாவம் இல்லை, நாங்கள் என்ன செய்தோம், புத்தியினமாய் செய்தோம். புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று. இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை செய்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மோசேயினுடைய ஓன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், சொந்த சகோதரனும் சகோதரியும் குடும்பத்துக்குள்ளே வந்த ஒரு காரியம். மோசே வந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நிறையா பிரச்சந்திச்சிருக்கிறார். ஒரு நாளும் இந்த சபையார் வந்து இந்த மோசைக்கு எசைஞ்சு போகலை. அவங்க வந்து அடிக்கடி சபைக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்குனாங்க. தண்ணி இல்லை, இறைச்சி இல்லை, நீ எங்களை கொண்டு சேர்க்கலை, கல்லறிய வந்தாங்க. சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் த சர்ச். இந்த விசுவாசிகள் அவரை வந்து ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. அவரோடு இணைஞ்சு நின்னாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வேளையிலெல்லாம் அந்த மனுஷன் என்ன பண்ணார்னா முகங்கொப்புற விழுந்து அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட அழுது அவங்களுக்காக ஜெபம் பண்ணி சபையை நடத்திட்டு வர்றார். ஆனால் அவர் சந்தித்த ஒரு பெரிய பிரச்சனை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ள சொந்த ஓன் ஹவுஸ். அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா மோசே மீதியான் தேசத்துக்கு போன போது அந்த மீதியான் தேசத்தினுடைய ஆசாரியனுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் வந்து அந்த பெண்ணை விவாகம் பண்ணிக்கிட்டார். இப்போ கல்யாணம் பண்ணி எத்தனையோ வருஷங்கள் அந்த அம்மா இந்த ஊழியத்தில் இருக்காங்க. அவர் கூட தான் இருக்காங்க, அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம். இது சிலர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா மோசே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எத்தியோப்பிய ஸ்திரீயை. அது பைபிள் நாலேஜ் இல்லாமல் சொல்கிறது. எங்கேயுமே மோசே வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணினாரு அப்படின்னு வேதத்தில் எந்த ஆதாரம் இல்லை, எந்த ஆதாரம் இல்லை. இயேசுவே சொன்னார் ஒரு மனைவியை தள்ளிட்டு இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு மோசேயே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னபோது இயேசு சொன்னார் வேதத்தில் அப்படி இல்லை, உங்கள் இருதயத்தின் கடினத்தை நிமித்தம் அவன் இடம் கொடுத்தான் என்று அவர் சொன்னார். மத்தேயுவின் சுவிசேஷம் 19 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே இயேசு ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். அந்ததுக்கு பதில் 19 அதிகாரம் 8 வசனத்தில் அதற்கு அவர் உங்களை மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயத்து கடினத்து நிமித்தம் தான் மோசே சொன்னார். அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உங்களுக்கு சொல்லலை, அவர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீங்கள்லாம் பண்ணிக்கங்கன்னு சொல்லலை. உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் தான் செகண்ட் மேரேஜுக்கு அலோவ் பண்ணினார். ஆனால் வேத வசனம் அப்படி இல்லை. நான் நினைக்கிறேன் மோசேயினுடைய இருதயம் ஒரு நாள் கடினப்பட்ட இருதயம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்ச ஒரு மனுஷன்.
இந்த எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு ரெண்டாவது மனைவி கட்டினாரு, அதனால்தான் அவங்க ஏற்று நின்னாங்க. இல்லை இல்லை, ராங். நீங்கள் சரித்திரபூர்வமாக நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் கட்டின மனைவி யார் என்று கேட்டிங்கன்னா மீதியான் தேசத்து பெண். இந்த மீதியான் என்கிற பெயரை நீங்கள் எங்கே ஆரம்பத்தில் பறியலாம் என்று சொன்னால், ஆதியாமத்தின் புஸ்தகம் 25 ஆதியாமத்தின் புஸ்தகம் 25 தயவு செய்து முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆபிராம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றான். அப்போ ஆபிரகாமுக்கு நான் முன்னே சொன்னது போல 3 மனைவி. ஒரு மனைவி அவருக்கு சொந்த மனைவி, அதுதான் சாராள். 2வது ஒட்டிக்கிட்ட மனைவி, அது ஆகார். 3வது சேர்த்துக்கிட்ட மனைவி. இது எப்போ பிடிச்சாருன்னு தெரியல, இந்த உறவு எப்போ வச்சாருன்னு தெரியல. 1 ஒரிஜினல், இன்னொன்று ஒட்டிக்கிட்டது, இன்னொன்று சேர்ந்துக்கிட்டது. இந்த 3 வச்சுருக்கார். இதுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 8 பிள்ளைங்க இருக்காங்க. அப்புறம் அவர் வயசுக்கு வந்தபோது நீங்கள் இந்த சம்பவத்தை வாசித்தீங்கன்னா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்துட்டு கானானில் உட்கார வச்சார். ஆகாரை இஸ்மவேலை அனுப்பிச்சிட்டாரு. மீதி 6 பிள்ளைங்க இருக்காங்க. நீங்கள் 6 வசனத்தை பார்த்தீங்கன்னா 25:6, ஆபிரகாமுக்கு இருந்த மறுமன்மையாற்று பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு என்ன பண்ணிட்டான்னா அனுப்பிச்சிட்டான். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டான், ஒருத்தன் கூட காணான வைக்கல. இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. இந்த மீதியான் என்கிறவர்கள் தான் மீதியானியர். அப்போ மோசே கல்யாணம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாமுடைய குமாரனுடைய சந்ததியில் வந்தவன் தான், வேற எங்கேயும் வந்தவங்க இல்லை. ஆபிரகாமுடைய குமாரனாகிய மீதியானுடைய சந்ததியில் வந்தவங்க தான் இந்த மீதியானியர். மோசே கல்யாணம் பண்ணது ஆபிரகாம் சந்ததியிலிருந்தான். இவங்க கீழ்த்தேசத்துக்கு போயிட்டாங்க. இந்த மீதியான் தேசத்தில் அவர்கள், அந்த தேசத்திலே தான் எத்தியோப்பியா தேசம் இருக்கிறதாக சொல்லுகிறார். இந்த எத்தியோப்பியர்கள் யார் என்று கேட்டால், ஆண்டவரே சொன்னார் ஒட்டக செவிங்க தன்னுடைய புள்ளிகளையும் எத்தியோப்பியன் தன் தோலையும் மாற்றக்கூடுமான்னு கேட்டார். எத்தியோப்பியன் யார்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்களில் நாம் அறிந்திருக்கிறபடி பிளாக் பீப்புள், நீக்ரோஸ் என்று சொல்லலாம். யூதர்கள் யார்னு கேட்டிங்கன்னா ஒயிட் பீப்புள். யூதர்கள் உலகத்திலேயே அழகுள்ளவங்க யார்னு கேட்டிங்கன்னா யூதர்கள். சும்மா அப்படி செக்க செவேன்னு இருப்பான். உலகத்தில் ரொம்ப அழகுள்ளது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜூஸ், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த மோசே என்ன நினைக்கிறன்னா, மோசே பற்றி எழுதியிருக்கு, அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். நம்மளை மாதிரிலாம் இல்லை, சினிமா ஸ்டார் மாதிரிலாம் இல்லை. அவன் எப்படி இருந்தான்னா, பிறக்கும் போது திவ்ய சௌந்தரியம் உள்ளவன், தெய்வீக அழகு உள்ளவன். ஆனால் ஒய்ஃப் யாரு, பேய்மர் பொண்ணு. அப்படி அவன் சும்மா பியூட்டிஃபுல் தட்டா ரத்தம் வர்ற மாதிரி இருக்கான். தெய்வீக அழகு, சாதாரண அழகு இல்லை மோசே, தெய்வீக அழகு. ஆனால் ஒய்ஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணம் கரேன்னு இருக்கு. ரெண்டுங்க எப்படி இருக்கும் மேட்ச்? இதனால தான் பரியாசம் பண்ணாங்க. மோசே ஒரு பெரிய தலைவன், தலைவன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கான், ஒய்ஃப் வந்து பிளாக், அட்டர் பிளாக், அண்டங்காக்கா மாதிரி. அதனால அவங்க பரியாசம் பண்ணாங்க.
ஆனால் மோசே வந்து ரொம்ப அமை ஆண்டவர் உடனே தலையிட்டார் பாருங்க, உடனே தலையிட்டு இந்த மீரியாமுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். தேவன் அவள் உடனடியாக என்ன செய்தார்னா குஷ்டரோகியாக மாற பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த மீரியாம் ரொம்ப அழகாக இருப்பா, ஏன்னா அவங்கெல்லாம் யூதர்கள் இல்லையா, நல்லா அழகாக இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு எனக்கு தெரியாது, அவரும் நல்லா தான் இருந்திருப்பார். இந்த ஆரோ நல்லா அழகாக இருக்காரு, அவங்க ஒய்ஃபு நல்லா சிவப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஜோடியை பார்த்திங்கன்னா ஒன்று வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, ஒன்று கண்ணங்கரேன்னு இருக்குது. அது நம்ம நாட்டிலே பார்த்திங்கன்னா சில விலைகளில் பாருங்கள், கல்யாணத்துக்கு போனால் சும்மா வர மாட்டாங்க தின்னுட்டு, என்னத்தையாவது போட்டு வருவாங்க, என்ன சொல்லிட்டு வருவாங்க, வரும்போதே பேசிட்டு மேட்ச் சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு வர்றது பாதி, எங்கே பிடிச்சதோ தெரியல இது மேட்சாவாக இருக்குது, ஒரு நாள் கழுத்தில் சட்டைக்கே மேட்ச் பார்க்குறாங்க, அதுக்கு என்ன கருப்பு என்ன பேண்ட்டுக்கு என்ன ஷர்ட்டு போடலான்னு அங்கே ஜவுளி கடைக்கு போனால் மேட்ச் பார்த்து கொடுக்குறான், புடவைக்கு ஏற்ற ஜாக்கெட்டு மேட்ச், அது ஒரு நாள் போட்டு கலத்தி துவைக்கிற அளவுக்கு அதுக்கு உட்காந்து மேட்ச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கையே அவங்க கூட தான் வாழ போகிறாங்க, அவ கூட தான் வாழ போகிறாங்க. எனக்கு தெரியுங்க, நான் பாஸ்டராக இருக்கிறேங்க, நான் நல்ல பசங்களை சொன்னால் பொண்ணுங்களை சொன்னால் அது நமக்கு மேட்ச் ஆகாது பாஸ்டர். எதுன்னு மேட்ச் ஆகாதுன்னா கலர் மேட்ச் ஆகாது. இந்த மாதிரி ஒரு மீதியா தேசத்து பொண்ணை காட்டினா என்ன அடிச்சே போடுவான், என்ன உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி கட்டுவியா, உன் பையனுக்கு இந்த மாதிரி பொண்ணை பார்ப்பியாரு கச்சுமே கேட்டிருப்பான். ஏன்னா இது தெய்வீக அழகில் நிற்கிது, இது வந்து பிளாக்காக இருக்கு. பரிகாசத்துக்கு காரணம் இருக்கு. நான் சொல்லுவேன், ஆண்டவர் உடனடியாய் தலையிட்டு இந்த புத்தி இனத்தை ஆண்டவர் விளக்கும் போது அங்கே சொல்கிறார் பாருங்க, அங்கே உபயோகப்படுத்துகிற வார்த்தையை நீங்கள் வாச ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு. 12:13 என் தேவனே அவளை குணமாக்கும் அப்படின்னு கெஞ்சுகிறாரு ஆண்டவர். அங்கே வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க, 14 கர்த்தர் மோசியை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது. அப்போ யார் இப்போ துப்பியிருக்குது, அவ தகப்ப முகத்தில் காரி துப்புனா அவள் 7 வெட்கப்பட வேண்டாமா? அப்போ துப்புனது யாருன்னு கேட்டிங்கன்னா தகப்பன். அவளை தண்டிக்கிறதுக்கு இல்லை, அவளுடைய புத்தியினை தகற்றுறது. நீ 7 பாளையத்துக்கு வெளியே போ, குஷ்டரோகம் சரியாக போயிடும். ஏன் குஷ்டரோகி ஆக்குனாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவளுடைய புத்தீனத்தை விளக்குறது. இது பெர்மனன்ட் இல்லை. பாருங்கள், அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதம் இல்லாதவர்களை பார்த்து பரிகசிக்கிறது. இது ஆவிக்குரிய உலகத்திலும் நடக்கிற ஒன்று. கர்த்தர் நம்மை கிருபையினால் ஆசீர்வதிக்கலாம், கர்த்தர் நம்மை அழகுள்ளவங்களாக படுத்திருக்கலாம், கர்த்தர் நமக்கு நல்ல குரல் வளர்களை தரலாம், கர்த்தர் நமக்கு நல்ல திறமைகளை தரலாம், கர்த்தர் நம்மை நல்ல மேன்மையானவங்களாக படைச்சிருக்கலாம். ஆனால் யார் தான் படைச்சான்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்படி படைக்கணும்னு கேட்கல, அவங்கள படைச்சது கர்த்தர், கருப்பாக படித்தது அவர் தான் படைத்தார். யாராவது ஜோம் பண்ணிங்க நான் கண்ணங்கரேன்னு பிறக்கணும்னு, நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணி பிறக்கந்தா நம்ம எல்லோரும் வெள்ள வெளியேன்னு கேட்டிருப்போம். ஆண்டு நம்ம யாரும் நம்ம கலரை யாரும் நம்ம சூஸ் பண்ணலை, நம்ம சரீரத்தை நம்ம சூஸ் பண்ணலை, நம்ம சரீரத்தை படைத்தது தேவன். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், கல்யாணம் விட்டு போனாலும் சரி சிலரை பார்த்தாலும் சரி அவங்கள ரொம்ப அற்பமாக எண்ணி தங்களுக்கு ஒருவேளை இந்த வாழ்க்கையில் மேன்மையான ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கையோ ஆசீர்வாதங்களோ மேன்மைகளோ கிடைச்சிருக்கலாம். பட் அதை வச்சு நம்ம மற்றவங்களை அற்பமாக எண்ணினா தேவன் காரி துப்பி போடுவார்.
யாரை துப்புறாருன்னு கேட்டிங்கன்னா, மிரியாம் தேவனால் நேசிக்கப்பட்டவள். நம்முடைய வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற அறிவினத்துக்குள்ளே போயிடக்கூடாது. நீங்கள் வேதத்தில் நல்ல சம்பவத்தை வாசிக்கலாம். யாக்கோபு வந்து மாமனார் வீட்டுக்கு வந்தார், லாபான் வீட்டுக்கு வந்தார். வரும்போது ரெண்டு பொண்ணு அங்கே வீட்டில் இருக்கு. ஒன்று வந்து ராகேல், அவள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரூபவதின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப அழகுள்ளவா, பியூட்டி கேர்ள். ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் தான் பிறந்தாங்க. ஒன்று ரொம்ப அழகாக இருக்குது, ஒன்று அழகு இல்லாமல் இருக்குது. ஒன்று சொல்லுது, ஒன்றுக்கு கூச்ச பார்வை, லெஃப்டில் பார்த்தா ரைட்டில் பார்த்த மாதிரி இருக்கு, கண்ணில் கோளாறு, அது கூச்சப்பார். ஏன்னா அது கேட்டுச்சா, எனக்கு லெஃப்டில் பார்த்தா ரைட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும்னு கேட்டுச்சா? கேட்கல. அது ஆண்டவனுடைய படைப்பு. அதனுடைய கண்ணில் ஏதோ, கண்ணு குருடி அல்ல, அவளுடைய கூச்ச பார்வை அவ்வளவுதான். அந்த பார்வையினால லேயாளே ராகேல் வந்து அற்பமாக எண்ணினான்னு சொல்லியிருக்கு. அற்பமாக எண்ணினான். முடிவு என்ன தெரியுமா? கற்பத்தையே அடைச்சு போட்டார் ஆண்டு. நீ எவ்வளோ ரூபவதியாரு, நீ எவ்வளோ அழகாயிரு, உனக்கு பிள்ளையே பிறகான்னு பண்ணிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அற்பமாக எண்ணினான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் மற்றவங்களை வந்து நாம் அற்பமாக எண்ணிடுவோம்னு சொன்னால் நம்முடைய ஆசீர்வாத தடை வந்துடும். தேவனமோ துப்பி போடுவார். நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கிட்டோம், கர்த்தர் நம்ம எவ்வளோ உயர்த்திட்டோம். அதனால் நாம் மேன்மையானவங்க இல்லை, அதனால் அவங்க அற்பமானவங்களும் இல்லை. இந்த தண்டனை ஏன் வந்துச்சு? ஒருவேளை மோசே வந்து ஒரு அழகான பொண்ணை கட்டியிருந்தார்னா, நல்ல சக்கச்சவேன்னு கட்டியிருந்தார்னா அவங்க இந்த பரிகாசம் பண்ணியிருக்க மாட்டாங்க, மோசேக்கு விரோதம் பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு கருத்த மனைவி வந்துட்டதுனால ரெண்டு பேருடைய கலர், ரெண்டு பேருடைய சரீரம்தான் மே, தோல் தான் மேட்ச் ஆகலை. ஆனால் அவளோடு தான் ரெண்டு பிள்ளை பெற்றார். அவர் நேசிக்காமலாம் பெற்றார். இத்தனை வருஷம் அவளோட குடும்பம் நடத்துகிறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லை, நோ ப்ராப்ளம். கலர் வந்து அவங்களுக்கே பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கே எங்க பிரச்சனை? அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக கை கோத்துட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் கை கோத்துட்டு போங்க, உங்களை யார் வேண்டாம்னு சொன்னது. நான் சொன்னேன், எவ்வளோ ஒரு சின்ன காரியம் பாருங்கள், ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு பார்த்தீங்களா. அவங்கள அற்பமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலைகளில் பாருங்கள். அநேகர் எங்கே கெட்டு போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அழிவு எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை அற்பமாக எண்ணும் போதா? நம்முடைய ஆசீர்வாதம் தான் நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்கள். எப்போ கெட்டு போனாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது தான். நான் பிரதர்ஸ்ட்டு சொல்லிட்டு வந்தேன், பிரதர் எனக்கு அன்றைக்கு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது ஏறக்குறைய 1 கோடிக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து அப்படியே உட்காந்து ஆண்டுக்கு முன்னால் அழுதுகிட்டே இருந்தேன். லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆண்டவர், எனக்கு தெரியலை, என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் குடும்ப எம்மாத்திரம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் நீர் எனக்கு தந்துக்கிட்டே இருக்கிறீரு. மேலே மேலே நான் பெருசாக போயிட்டே இருக்கேன், எல்லா இடத்துக்கெல்லாம் வாங்கிட்டேன். தயவு செய்து இந்த நிலை மாத்திரம் மண்டைக்குள்ளே போகாமல் என்னை காப்பாற்றிக்கிடும் ஆண்டவரே. நிறையா பேர் இந்த மாதிரி இடங்களை வாங்கிட்டு, சொத்துக்களை வாங்கிட்டு, மற்ற இல்லாதவங்களை அற்பமாக என்ற எத்தனையோ ஆவிக்குரிய உலகத்தை நான் பார்க்குறேன்ப்பா. என்னை அந்த மாதிரி இதை கொடுத்து என்னை வந்து கெடுத்துறாதையும். நான் வந்து இந்த ஆசீர்வாதங்கள் என் மண்டைக்குள்ளே போகாமல் தயவு செய்து என்னை காப்பாற்றிக்கணும் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் நான் இந்த மாதிரியே தாழ்மையாக, நான் அதுக்காக நான் தாழ்மையாக இருக்கேன்னு சொல்லலாம். யாரையும் நான் அற்பமாக எண்ணு, தேவ கிருபையினால் நான் தாழ்மையாய் ஒருவரின் அற்பமாக பார்த்தது இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்திட்டார். ஒரு பரிகாசத்து, சிலர்லாம் அடுத்தவங்களை பரிகாசம் பண்ணுறது அவங்களுக்கு ஏதோ ஒரு கிருபை.
அடுத்தவங்களுடைய குறைவுகளை உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரா, உங்களுக்கு கர்த்தர் வைத்துட்டாரா? நன்றி உள்ளவங்களாக இருங்க, நன்றி உள்ளவங்களாக இருங்க. உங்கள் வாழ்வு காலத்தில் ஆண்டு நன்றி சொல்லுங்க, ரத்தத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒருவரையும் அற்பமாக எண்ணிராதீங்க. இன்றைக்கு அற்பமாக இருக்கிறவன் நாளைக்கு எங்கேயோ போயிடுவான். இன்றைக்கு ஒருவேளை கீழே கிடக்கிறவன் நாளைக்கு மேலே வந்து உட்கார்ந்துருப்பான். அதனால தான் ஆண்டு பாடம் படித்து கொடுத்தாரு. மோசே வந்து என்னோட பேசுகிறான், நான் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறேன், நீங்கள் எப்படி அவனை பேசலாம்? அமைந்தன் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறான், அமைந்தன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறான். நீ எப்படி குடும்ப வாழ்வனே? நான் சொல்லுவேன், பெற்றோரும் கவனிச்சுக்கிடணும், மற்றவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையில் தலையிடாதீங்க. உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. என்ன குடும்பம் என்று இணைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அது தப்பாக இணைஞ்சாங்களோ, அது லவ் பண்ணி இணைஞ்சாங்களோ, அது லவ் பண்ணாமல் இணைஞ்சாங்களோ, அது வித்தியாசம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு கர்த்தருக்கு முன்னாக இணைக்கப்பட்டுட்டாங்களா, அது இணைச்சது யாருன்னா கர்த்தர். அதை குறை சொல்லி, அதை வந்து கிண்டல் பண்ணி, அதை வந்து பரிகாசம் பண்ணி, அதை வந்து நீங்கள் அற்பமாக எண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவனுக்கு விரோதம் பாவம் செய்கிறீங்க. மனுஷனுக்கு விரோதமாக இல்லை, கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்கிறீங்க. அவங்க கலர் வித்தியாசமாக இருக்கலாம், பட் அவங்க இருதயம் இணைஞ்சிருக்கே. ரெண்டு 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 பேரும் வெள்ளை வெளேன்னு இருக்கு, தோல் நல்ல வெள்ளையாக இருக்கு, ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை வயல். ஆனால் ஒன்று கண்ணங்கரேன்னு இருக்கு, ஒன்று வெள்ள வெளேன்னு இருக்கு, ரெண்டும் என்ன அழகாக பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக குடும்பம் நடத்திட்டு போகுது. எதை முக்கியம்? தோல் முக்கியமா, உள்ள முக்கியமா? நம்ம எதை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறோம்னா தோலை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறோம். பட் ஆண்டவர் எதை இணைக்கிறார்னா இருதயத்தை இணைக்கிறார். இந்த இருதயத்தோடு இந்த இருதயம் இணைஞ்சு போகும் அப்படின்னு தான் ஆண்டவர் இணைச்சார். இருதயத்தை தான் இணைக்கிறார் ஆண்டவர். வந்து இந்த கருப்பு தோலையும் வெள்ளத்தோலையும் ஆண்டவர் பார்க்கறதில்ல. நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு தெரியும், நான் எத்தனையோ காரியங்கள் பார்த்துருக்கேன். இந்த நிறைய ஆளுங்க, இந்த மற்ற கப்புள்ஸ், அவங்கள கிண்டல் பண்ணுறதே வேலையாக வச்சுருந்தவங்க வாழ்க்கையில் என்ன அனுபவித்தாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. நான் பார்த்துருக்கேன், கரெக்டாக செட் ஆவாங்க அவங்க. செட் ஆகும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். குடும்ப வாழ்க்கையில் மாத்திரம் யாரும் விளையாடக்கூடாது. அது மாமியார் ஆனாலும் சரி, மாமனார் ஆனாலும் சரி, அப்பாவானாலும் சரி, அம்மாவானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் மாத்திரம் நம்ம விளையாடணும்னு சொன்னால் ஆண்டவர் துப்பி போடுவார். ஜாக்கிரதை, ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்தவங்க குடும்பத்தோடு விளையாடாதீங்க, அடுத்தவங்க குடும்பத்தை பரிகாசம் பண்ணாதீங்க, அடுத்தவங்க கூட தலையிடாதீங்க, அடுத்தவங்களை அற்பமாக எண்ணாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ராகேல் தன்னுடைய அக்காவை அற்பமான ஓன் சிஸ்டர், கூட பிறந்த சிஸ்டர், அவள் கண்ணில் கொஞ்சம் கோளாறு, அவ்வளோதான், அற்பமாக எண்ணினா கடைசியாக கதற வேண்டியதாக இருந்துச்சு, அழ வேண்டியதாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன் பாருங்கள், இது பாவம் இல்லை, இது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற புத்தியினங்கள், புத்தியினங்கள். டோன் மற்றவங்களை பரிகாசம் பண்ணுறதா? அதனால தான் வேதம் ரொம்ப திட்டமாக சொல்லுது, பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துலையே உட்காரத. நீ பரியாசக்காரனாக இராதன்னு மாத்திரம் இல்லை, அவன் உட்கார்ற இடத்துல போய் உட்கார்ந்துடாத. எழும்பி முதல்ல ஓடி போயிரு, அங்கே உட்காரத, ஓடி போயிரு. நான் சொல்வேன், நாம்
எந்த விதத்திலும் யாருக்கும் பரியாசம் பண்ணுற அவங்களுடைய குறைவை சொல்லி காட்டுகிற நமக்கு நிறைவான கிடைச்சிருக்கலாம், பட் மற்ற குறைவாக இருக்கலாம். பலமுள்ளவர்கள் பலவீனனை தாங்குதான் சொல்லியிருக்க தவிர பலவீனனை தாக்க சொல்லலை. ஏதா என்ன சொல்லுதுன்னா, பலம் விசுவாசத்தில் பலம் உள்ளவன் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை தாங்குங்க, அவங்கள தாக்காதீங்க, தாங்குங்க. நாம் அவங்களுக்கு அனுசரணையாக இருப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதம். மற்றவங்களை சும்மா குறை சொல்லிக்கிட்டு, மற்றவங்களை தாக்கிக்கிட்டு, மற்றவங்களை குத்திக்கிட்டு, மற்றவங்களை அற்பமாக நினச்சவங்க வாழ்க்கையெல்லாம் தேவனுடைய தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. நாம் அதை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த புத்தியனத்தை நம்முடைய வாழ்க்கையில் அலோவ் பண்ணாமல் நாம் இருப்போமா? ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 13:12-13 வாசிங்க. சார், எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். சர்வாங்க தகன பலியை நான் செலுத்தினேன் என்றான். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கு ஸ்திரப்படுத்துவார்? இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்கார். கர்த்தர் முதலாவது தெரிந்து கொண்ட ராஜா, ஃபர்ஸ்ட் கிங், ராஜா என்று யூதர்கள் மேல் தேவன் ஏற்படுத்தின முதலாவது ராஜா. அவர் சொன்னார், ஒரு ராஜ்யபாதம் நிலை இருக்காது. என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, பாவம் செய்யலை. சாமுவேல் சொல்கிறாரு, நீ பாவம் செய்தன்னு சொல்லலை, புத்தீனமாச்சு, உன்னுடைய ஃபூலிஷ்னஸ். உபச்சாரம் பண்ணியிருந்தாங்க. ராஜ்யபாரம் அவனை விட்டு விலகினதுக்கு பெரிய துணிகரமான பாவம் செய்தரல. நம்மெல்லாம் பாவம்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி அவன் திருடனோ கொள்ளையடிச்சோ அவன் வேறு துன்மார்க்கமான பாவத்தை செய்த இல்லை. அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு போனதனுடைய காரணம் புத்தியனம், மதியனம். இந்த மதியனம் அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொண்டு வந்தது. என்ன மதியனம்னு கேட்டிங்கன்னா, சாமுவேல் சொன்னார், நீ 7 நாள் எனக்காக காத்துரு, நான் வந்து பலி செலுத்துவேன்னு சொன்னார். அப்போது இவர் காத்திருக்கார், 7 நாள் காத்திருக்கிறார். ஒரு பெரிய நெருக்கம் எதிரில் வந்து பெலிஸ்தர்கள் நிற்கிறாங்க, யுத்த நெருக்கடியாக இருக்குது, ஜனங்கள் சிதறி போகிறாங்க. அப்போ இதுவரைக்கும் பலி செலுத்தலை அப்படின்னு நினச்சபோது உடனே அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, சரி பலி செலுத்தலை, சாமுவேல் வரலை, சாமுவேல் சொல்லியிருக்காரு நான் வரும் வரைக்கும் காத்துரு, 7 நாள் காத்துரு, டைம் ஆகுது. உடனே என்ன பண்ணிட்டார்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆசாரியன் இல்லை, இவர் ராஜா. இவர் என்ன ஆயிட்டார்னு கேட்டிங்கன்னா, தன்னையே ஆசாரியனா மாத்திக்கிட்டார். நீ அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? ராஜா. உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன? ராஜா. ஆனா இவர் கொஞ்ச நேரத்துக்கு தன்னை ஆசாரியனா மாத்திட்டு பலிய செலுத்தினார். பலிய செலுத்தி முடித்த போது சாமுவேல் வந்தார். என்ன காரியப்பா செய்த? அவர் சொன்னார், ஜனங்களெல்லாம் சிதறி போகிறாங்க, நான் இன்னும் பலி செலுத்தலை. அதனால் அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் தேவ சமூகத்தை விண்ணப்பம் பண்ணவில்லை என்று எண்ணி துணிஞ்சிட்டேன். துணிந்து சர்வாங்க தகன பலி. அப்போ இந்த பலி செலுத்துவதற்கு அவனுக்கு என்ன வந்தது? துணிவு. அவனுக்கு தெரியும் இதை செய்யக்கூடாது. இது ஏன் அழைப்பு இல்லை? எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை காத்திருக்கணும். ஆனால் இவர் காத்திராம
இந்த பலியை செலுத்த தன்னுடைய வேலை இல்லாத ஒரு வேலையை அவர் செய்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா துணிவு. அதனால் தான் பவுல் சொன்னார், அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைச்சிருக்கணும், நிலைச்சிருக்கணும். தேவன் அழைக்காத அழைப்புக்குள்ள நான் போயிடக்கூடாது, துணிஞ்சிடான் சொல்ல. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 26:11 20 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே உசியா என்ற ஒரு ராஜா இருக்கிறான். அவன் வந்து வெள்ளாண்மை பிரியன், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், ஏராளமான ஆயுதங்கள், வித்தியாசமான பாதுகாப்பு, அவன் வந்து பலப்பட்டான் என்று சொல்லியிருக்கு. அவன் பலப்பட்டான், தன்னுடைய ராஜ்யத்தில் அவன் பலப்பட்டு அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து பலப்பட்டு அவனுடைய கீர்த்தி அநேக தேசங்களிலே பரம்பிற்று. கீர்த்தி பரம்பின உடனே அவனுடைய இருதயத்தில் என்ன வந்துச்சுன்னா மேட்டிமை வந்துச்சு. கீர்த்தி பெருகும்போது என்ன வந்தது? வந்து என்ன செய்தான்னு கேட்டிங்கன்னா அவன் யாரு? கிங். தூப கலசத்தை கையில் எடுத்துட்டு தூபம் செலுத்த போனான். ஆசாரியர்கள் வந்து சொன்னாங்க, இது உனக்கு லைக்காது, நீ செய்யக்கூடாது, இது உன் வேலை இல்லை, நீ செய்யாத அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் துணிஞ்சு போய் செய்தான். அங்கே பலிபீடத்தில் நிற்கும் போதே, ஆசாரியர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவன் கோபமாய் பேசின போது ஆலயத்திலே அடி விழுந்தது. கர்த்தர் அவனை குஷ்டரோகியாக மாற்றிட்டார். என்ன பாவம் செய்தான்? உபச்சாரம் பாவமிட்டானா, திருடிட்டானா, கொள்ளையடித்தானா? துணிந்து தனக்கு கொடுக்கப்படாத வேலை அவன் செய்தான். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் கூட சபையில் ஒரு பிரச்சனை வந்துட்டால் போதும் உடனே பாஸ்டர் ஆகிடுவாங்க. அவங்க பாஸ்டருக்கு அழைக்கப்படவே இல்லை, அவங்க ஊழியர்கள் அழைக்கப்படவே இல்லை. சம் ப்ராப்ளம், உடனே பாஸ்டர். இப்போல்லாம் ரொம்ப பாஸ்டர் ஆகிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எத்தனை ஊழியக்காரங்க அடி வாங்கிட்டுருக்காங்க தெரியுமா? எத்தனை ஊழியர்கள் துணிவினால் போதகரானாங்க, அழைப்பினால் இல்லை. இவன் துணிவால் ஆசாரன் ஆகிட்டான். சவுல், நீ எப்படிப்பா ஆசாரனான? உன் ஆண்டவர் அழைச்சாரா? உன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரா? உன்னை ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்தாரா? எப்படி நீ ஆசார் நான? தைரியம்தான், என்ன வந்துடும் பார்த்துடலாம். பலி செலுத்தி முடிச்சுட்ட, ஆனால் அடி விழுந்துடுச்சு. பாஸ்டர் சுந்தரையா அடிக்கடி சொல்லுவாங்க, ஊழியத்தில் ரெண்டு அழைப்பு இருக்கான். ஒன்று கர்த்தரால் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்து ஆசீர்வதிக்கப்படுகிற அழைப்பு இருக்கான். இன்னொரு அழைப்பு ரொம்ப பியூட்டிஃபுல் காலிங், அது அடிக்கடி சொல்ல என்ன சொல்லுவார்னா, இந்த ஊழியக்காரன் இருக்கான் பாருங்கள், அவனுக்கு சும்மா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அவன் என்ன பண்ணாலும் குத்தான், பிரசங்கம் பண்ணால் குத்தம், அவன் பேசுனா குத்தம், குறைச்சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவனை ஊழியத்துக்கு அழைப்பாரான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்தில் எப்படி வருவோன்னு சொல்லி நீ யாரு போய், அது ஒரு காலி. அவன் வாழ்நாளெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கணும் ஊழியத்தில், ஒரு ஆசிரியர் தான் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் துணிவினால ஆசாரர் ஆகிட்டாங்க, எல்லாம் வேலை செய்துட்ருக்காங்க, உலக வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்போ ஆசாரான? தைரியம்தான். முடிவு என்ன தெரியுமா? ராஜ உன்னை விட்டு நீங்கி போயிடுச்சு. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் துணிவு மாத்திரம் வந்துடக்கூடாது. அதனால் தான் சொன்னார், துணிகரமான பாவம், பாவம் வேற, துணிகரமான பாவம் வேற. துணிந்து அதை செய்தேன். இந்த சவுளுடைய ராஜ்யபார் நிற்காமல் போயிடுச்சு. காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா துணிந்து. அங்கே தான் அடி உள்றது. அடுத்தவங்க வேலையில் நம்ம தலையிடவே கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதுதான். ஒரு பரிசுத்தவான் ஒரு முறை ரொம்ப அழகாக சொல்வார்,
ஒரு வீட்டில் ஒரு நாயும் ஒரு கழுதையும் வளர்ந்துச்சான். இந்த நாய்க்கு ஒரு கப்பில் சாப்பாடு வச்சான், இந்த கழுதைக்கு கப்பில் வச்சா போதுமா? அதுக்கு தொட்டியில் வச்சான். இது நாய் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, என்னடா எனக்கு மட்டும் பிளேட்டில் வைக்கிறான், அதுக்கு தொட்டியில் வைக்கிறான், இது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் கழுதைக்கிட்ட சொல்லித்தான், இந்த பாரு நானும் யஜமானுக்கு ஊழிஞ்சேறேன், நீயும் யஜமானுக்கு ஊழிஞ்சேறேன், ஏன் பசிக்கு பிளேட்டில் வைக்கிறான், உனக்கு வந்து தொட்டியில் வைக்கிறான், இது அநியாயம் இல்லையா? அப்போ கழுதை சொல்லித்தான், நீ தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு கிடக்கிற, உனக்கு என்ன வேலை? குறைக்கிற வேலை மட்டும்தான். ஆனால் யஜமான் என் முதுமில மூட்டையை சுமக்க வச்சு, மண் சுமக்க வச்சு, எனக்கு இத்தனை பாடுகளை எனக்கு படுக்க வச்சு, எனக்கு வந்து இவ்வளவு செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த கழுதை சொல்லித்தான், எனக்கு பாரு, எனக்கு சும்மா வந்து ரொம்ப இதான சாப்பாடு தான் கொடுக்குறான், ஆனால் உனக்கு பாரு பிளேட்டில் வச்சாலும் நல்ல மாட்டுக்கறி, எனக்கு டெய்லி நான் வெஜிடேரியனாக கொடுக்குறான், எனக்கு ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன்றான். அதனால் சொல்லிச்சா கழுத. இப்படி ரெண்டு பக்கம் ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. இந்த ஆர்கியூமெண்ட் நடந்து கடைசியில் நாய் சொல்லித்தான், என்ன இருந்தாலும் நம்ம எஜமா இந்த மாதிரி பாரபட்சம் காட்டுறாரு, நாளையிலேருந்து நான் குலைக்க மாட்டேன்னுச்சான். எஜமா வீட்டில் நான் நைட்டு குலைக்கவே மாட்டேன் படுத்துக்கிட்டேன். அன்றைக்குப்பா திருட வந்துட்டான், 2:30 நைட்டு 2:30 திருட வந்துட்டான். திருட வந்தால் எது குறைக்கணும்? நாய் குறை. இது கழுதை போய் சொல்லித்தான், ஏய் திருடம் போகிறான், எதமான எழுப்பு குலைச்சு எழுப்பு, நான் குறைக்க மாட்டேன், இதுக்கு முடிவு வர்ற வரைக்கும் நான் குறைக்க மாட்டேன், இது படுத்துக்கிச்சு, கண்ணை மூடி படுத்துக்கு. ஆனால் இந்த கழுதைக்கு பொங்குது அப்படியே இருதயத்தில், என்னடா இது, உள்ள எதவன் போகிறான், இப்போ என்ன நடக்குமோ தெரியாத, எதமான எழுப்பணும் அப்படின்னு 2:30 வாயை திறந்துச்சு. கழுதை எப்படி கற்று தெரியல உங்களுக்கு? இவன் முழிச்சான், எதமா முழிச்சுட்டு மணியை பார்த்தான், மணி 2:30. இந்த 2:30 இந்த கழுதைக்கு என்ன வந்து கம்ப எடுத்து சாத்து சாத்து நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், கழுதை 2:30 கத்திக்கிட்டு, இது 2:30 நாய் கொலைச்சா என்ன ஆயிருக்கும்? என்னடா 2:30 நாய் கொலைக்குன்னு வெளியே வந்து பார்த்துருப்பான், இது 2:30 கொலைக்க வேண்டியது நாய், இது 2:30 கத்த வேண்டியது கழுதை இல்லை, கழுதை கழுதை வேலை செய்யணும், நாய் நாய் வேலை செய்துச்சு, இது பாவம் பண்ணிச்சு, கழுதை பாவம் பண்ணிச்சு, அன்பினால செய்துச்சுங்க, எஜமான் மேல பாசத்தினால செய்துச்சு, செய்துட்டு உத வாங்கிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பாசத்தினால செய்துட்டு உதவ, இப்போ வேலை என்னப்பா, உன்னுடைய ஊழி என்ன? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க உதவ வாங்குறதுனால்தான் உன்ன தேவன் அழைச்சாரா? உன் வேலையை பார்த்துட்டு போப்பா, உன்னுடைய அழைப்பு என்ன? அடுத்தவங்க தலையிடாதீங்க, அன்பினால செய்த காரியங்களே நம்ம அடிவளை பண்றது ஆபத்தானது. ஒரு துணி வந்துடுச்சு. மூன்றாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:10 பாருங்க. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன், இப்பொழுதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியீனமாய் செய்தேன். பாருங்க எப்படி செய்தனா, மகா புத்தியீனமாய் நான் செய்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு?
ஜனங்களை என்றதுனால என்ன தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்ன தப்பு செய்தான் ஒரு ராஜா வந்து தன் தேசத்தில் ஜனங்களை என்றது என்ன தப்பு? தப்பே கிடையாது. எண்ணணும். என்றதுக்கு தேவன் அனுமதிச்சார். பாளையம் புறப்பட்டு வரும்பொழுது தேவன் முதலாவது பாளையம் எகிப்தில் வந்தபோது வனாந்திரத்தில் விட்டு எண்ணினார். 40 வருஷம் முடிஞ்சு கானானுக்குள்ளே போகும்போது அவங்க எண்ணப்பட்டாங்க. கோத்திரம் கோத்திரமாக எண்ணினாங்க. 300,000 பேர் இந்த கோத்திரம், 300,000, இந்த கோத்திரம் 300,000 அப்படின்னு ஆண்டவர் கோத்திரம் கோத்திரமாக எண்ணினாங்க. ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, ஆண்டவர் என்றதுக்கும் ஒரு நிபந்தனை வச்சுருந்தார். தேவன் செய்கிற எல்லா வேலைக்கும் ஒரு நிபந்தனை. நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் அறிஞ்சுக்கணும் உண்டானா, யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 11வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் போட்டு அவர்களை எண்ணும் போது, நல்லா கவனிங்க, எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாத படிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்திலே தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். ஆண்டவர் நிபந்தனை சொல்லியிருக்கார். என்னன்னா, நீ என்றைக்காவது ஜனங்களை எண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜனங்களுக்குள்ளே வாதை வராத படிக்கு, கிளியரா சொல்றாரு, வாதை வராத படிக்கு அவர்கள் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்திலே தன் ஆத்மாவுக்காக மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். நீங்க பின்னால வாசித்தீங்கன்னா, எண்ணப்படுகிற தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். 1 சேக்கல் என்பது 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது 1/2 சேக்கல். எண்ணப்படுகிறவர்கள் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யமான 1/2 சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்க வேண்டும். தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்க வேண்டாம். அவங்க 1/2 சேக்கலை ஐஸ்வர்யமா அதுக்கு மேலேயும் கொடுக்க வேண்டாம். நான் ஐஸ்வர்யமான், 1/2 சேக்கலுக்கு மேலே கொடுக்குறேன் சொல்ல வேண்டாம். அவனும் 1/2 கொடுக்கணும். ரெண்டு பேரும் ஒன்று தான், தரித்திரனும் 1/2 சேக்கல் தான் கொடுக்கணும். இதில் முக்கியமானது கேட்டிங்கன்னா, அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்காக கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாயிருக்கும். அப்போ தேவன் ஒரு பெரிய நிபந்தனையை கொடுக்கிறாரு, நீ எண்ணும் போது வாதம் வராமல் இருக்கணும்னா 1/2 சேக்கல் ஏழையோ ஐஸ்வர்யமானோ அது 1/2 சேக்கல் கொடுக்கணும். அதை வாங்கி நீ என்ன பண்ணணும்னு கேட்டீன்னா, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிவிடைக்காக நீ கொடுக்கணும். அப்போ 600,000 பேரை எண்ணினாங்க அப்படின்னா, ஒரு 1/2 சேக்கல் கொடுத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வந்துன்னு கேட்டிங்கன்னா 300,000 சேக்கல். இது எதுக்காக வச்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஆசிரிப்பு கூடாரம் பராமரிக்கப்பட வேணும், தேவனுடைய ஆலயம் பராமரிக்கப்படணும். அப்போ தேவன் எப்பொழுதெல்லாம் நீ ஜனங்களை என்றியோ அப்பொழுதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆலயம் பராமரிக்கப்படணும். நீ எதுக்கு என்ற தாவீது எதுக்கு என்ன விரும்புகிறான்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ராஜ்யத்தில் எவ்வளோ மேன்மடைஞ்சது, எவ்வளோ ஜனங்கள் பெருகி இருக்காங்க, உன்னுடைய மேன்மையை பார்க்கறதுக்கு நீ எண்ணுன. ஆனால் ஆண்டவர் எதுக்கு வச்சாருன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து பரிசுத்தப்படுத்துறதுக்கு, அதை மேன்மைப்படுத்துறதுக்கு. கர்த்தருடைய ஆலயம் பாழடைஞ்சு கிடக்கு, நீ வந்து உன்னை மேன்மைப்படுத்துறது கவுண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய ஆசீர்வாதத்தை கவுண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க. தேவனுடைய ஆலயம் வந்து
பராமரிக்கப்படாமல் இருக்கு. அதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கார். இப்பதான் எண்ணி முடிச்ச பிறகுதான் அவன் இருதயம் வாதிக்கிறது, நான் பாவம் செய்த எப்படி செய்யறதுனா ரொம்ப புத்தியனமாக செய்துட்டேன், புத்தியனமாய் தேவனுடைய கற்பனைக்கு நான் விரோதமாக செய்துட்டேன். ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வர வேண்டிய பணத்தை நான் தடுத்து நிறுத்திட்டேன். இப்போ இத்தனை பேர் லட்சக்கணக்கான மக்களை எண்ணும்போது இவ்வளவு காசு எங்கே வந்திருக்கணும்? ஆலயத்துக்கு வந்திருக்கணும், தேவ சமூகத்துக்கு வந்திருக்கணும், பலிபீடத்துக்கு வந்திருக்கணும், கர்த்தருடைய ஆலயம் பழுது பார்த்து கட்டப்பட்டிருக்கணும், கர்த்தருடைய ஆலயம் பராமரிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை அவன் கவனிக்காம தன்னுடைய ஆசீர்வாதத்தையே மேன்மைப்படுத்தினான். நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய அருமையானவர்களை, தேவனுடைய நாமத்துக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கவனமாக இருக்கணும். பொதுவாக இன்றைக்கு தசவபாகம் என்று சொல்லுகிறதை ஆண்டவர் ஏன் அதை வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படியா. நீங்கள் மல்கியா 3 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 10 வசனத்தை பாருங்க, என்னுடைய ஆலயத்தில் என்ன செய்யணும், ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக. தசவபாகத்தை ஏன் கொண்டு வரணும்னா ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கணும், ஆலயத்துக்கு வரணும். அது ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசவபாகங்கள் எல்லாம் பண்டக சாலை கொண்டு வாங்க. அப்பொழுது உன் கலைஞ்சம் நிரம்பி இருக்கும். நீங்கள் ஒரு தீர்ப்பை ஆண்டவர் எழுதுவார். நீங்கள் ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 1 அதிகாரம் 5 வசனம் பாருங்கள், இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, நீங்கள் குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனாலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சமாய் குறைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு எப்படி இருக்கு, பாழாயிருக்கு, நீங்கள் எல்லாரும் அவனவன் தந்தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தம்தான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யலை, பூமி என்ன செய்யலை, பலன் கொடுக்கல. நீங்கள் எதை நினைக்கிறீங்க முக்கியமாக நினைக்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டையே நினைக்கிறீங்க, உங்கள் வீட்டை பற்றி யோசிக்கிறீங்க. ஆனால் எதை நீங்கள் நினைக்கலன்னு சொன்னால், என்னுடைய ஆலயத்தை நீங்கள் நினைக்கல, என்னுடைய ஆலயம் மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அப்போ தேவன் உங்களுக்கு எச்சரிச்சேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறையா சம்பாதிக்கிறீங்க ஆனால் பொத்தலான பையில போடுறீங்க, நீங்கள் நிறையா சம்பாதிச்சு கொண்டு வர்றீங்க, நான் ஊதியாக போட்டுடுறேன், உங்களுக்கு அது வரவே இல்லை என்று கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை குறித்து கவலைப்படலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆலயத்தை பற்றி கவலைப்படலை. ஆண்டவர் வந்து ஏன் அந்த எண்ணிக்கை என்று வச்சார்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய மகிமைக்காக இல்லை, தன்னுடைய பலம் எவ்வளவுன்னு காட்டுறதுக்கு இல்லை, தன் தேசத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்னு மகிமை காட்டுறதுக்கு இல்லை. அதை வச்சதனுடைய நோக்கம் ஆலயத்தில் பணிவிட வேலை நிறணும், ஆலயம் சீர்படுத்தப்படணும், ஆலயத்தினுடைய பண்டக நிரம்பணும், அதுக்கு தான் தேவன் வச்ச. ஆனால் அதிலே அவன் கை வச்ச போது அவனுடைய இருதயம் வாதிச்சது, அவனுடைய இருதயம் வாதி சொல்கிறான், நான் புத்தீனமாய் நான் செய்தேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று இருக்கணும், நம்ம மேன்மையாய் நினைக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா,
நம்முடைய காரியம் நம்முடைய வீடு என்பதை காட்டிலும் வேதம் சொல்லுது, நாம் ஒன்று ஆசீர்வதிக்கணும்னா தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீட்டில் என்ன செய்யணும்னா ஆகாரம் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சில வேளைகளில் நான் யோசித்து பார்ப்பேன், நம்முடைய இந்திய நாட்டிலெல்லாம் அப்படிலாம் கொண்டு வரவே முடியாது. சொன்னால் நம்ம ஆளுங்கள்லாம் கேலி பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, நம்ம அதை பிரசங்கம் பண்ணுறது இல்லை. பொதுவாக நீங்கள் ஃபாரின் சர்ச்சஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுடைய எண்ணம் ஒரு ஒரு வருஷம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபரிங் எடுக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வருஷம் முழுவதும் நம்முடைய பாஸ்டர் நமக்காக உழைக்கிறார். அதனால் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் எடுத்து அவர் கொடுத்து, பாஸ்டர் நீங்கள் நியூசிலாந்து போயிட்டு வாங்க, எப்படி ஃபேமிலியாக நாங்கள் அந்த மாதிரி போனால் என்ன ஆகும், நீங்கள் வால் போஸ்ட் ஒட்டிட மாட்டீங்க, இவர் கேட்குதாண்டா நியூசிலாண்டு. மண்டே பாஸ்டர்ஸ் டே, திங்கக்கிழமை பாஸ்டர்ஸ் டே என்னு கேட்டால் பாஸ்டர் சாட்டர்டே சண்டே உழைச்சிருக்காராம், அதனால் மண்டே என்ன பண்ணுவார், ஓய்வு எடுக்கிறார். மண்டே ஓய்வு, நாம் சண்டே மூணு பிரசங்கம் பண்ணி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி தூங்கவே முடியாது. மண்டே மார்னிங் வந்து வாசலில் நிற்பாங்க, பாஸ்டர் எப்போ வருவார். ஆனால் அவங்க பாருங்க மண்டே, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங், அமெரிக்கா போகிறதுக்கு ஸ்பெஷல் ஆஃபரிங். நீங்கள் கொடுப்பீங்களா வெளியே சொல்ல, கறி கொழுப்பு பாரியா இவர் டூர் போகிறாராம், இதுக்கு காணிக்கும். அதுக்கு இப்போ தான் ஃபேஸ்புக் கிடச்சிருக்க லைசன்ஸு. ஃபேஸ்புக்கில் என்னெல்லாம் எழுதுவான்னு தெரியாது, ஆண்டவன் தான் அறிவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் சொல்கிறேன், பாஸ்டர் வந்து அவங்களுடைய தாங்கள் வச்சிருக்க வாகனத்தை விட நல்ல வாகனம் வச்சுருக்கணும். இங்கே நம்ம நாட்டில் பாஸ்டர் ஒரு கிழிஞ்ச ஜிப்பா போடணும், ஒரு கிழிஞ்ச பை வச்சுருக்கணும், ஒரு நல்ல வேட்டி கேட்டினாலே ஆபத்து, நல்ல செருப்பு வாங்கிட்டால் ஆபத்து. ஆனால் அவங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ச் நல்லா இருக்கணும். என்னுடைய உண்மையான தாழ்மையான அபிப்பிராயம் சொல்லுவேன், என் வீட்டையாவது கவனிக்க மாட்டேன், ஆனால் சர்ச் வந்து சர்ச்சாக இருக்கணும். என்னுடைய மனைவி கிட்ட வீட்டு செலவுக்கு கொடுக்கறதுக்கு கணக்கு பார்த்து கொடுப்பேன், ஆனால் சர்ச்சுக்கு மாத்திரம் கணக்கே பார்த்து. எனக்கு என்னென்னா நீட்டாக இருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும், சர்ச்சுக்கு வாங்கி போடுற பொருட்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும், ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும். நான் சிலரெல்லாம் பார்த்துருக்கேன், அவங்க வீடு கட்டுறதுக்கு பட்டா இருக்கா வில்லங்க இருக்கா எல்லாம் போட்டு பார்க்குறான், அதே ஆளுங்க கோயில் கட்டினா புறம்போக்கு லேண்டை பார்க்குறான். புறம்போக்கு லேண்டில் கோயிலாம், பட்டார் லேண்டில் வீடாம், இது என்ன அநியாயம். வீடு வந்து மாட மாளிகையில் இருக்குது, மாளிகை கட்டியிருக்காங்க, ஆனால் கோயில் வந்து ஷெட்டு போட்டிருக்கான். இல்லை இல்லை, ஆண்டவர் அதில் ஆசிரியம் வச்சுருக்காரு. ஏன் ஆலயத்தில் கவனமாக இருப்பா, ஏன் ஆலயம் பராமரிக்கப்படணும், ஜனங்கள்ட்ட அதுக்காக எண்ணும் போது வாங்குன்னு சொன்னார். ஆனால் கர்த்தர் கொடுக்க வேண்டிய காசை தடுத்து நிறுத்தினான், தேவனுக்கு சேர வேண்டிய ஆலயத்துக்கு சேர வேண்டியதை அவன் கொடுக்காம அவன் தடுத்து நிறுத்தினான். அவன் நினச்சிட்டான் இது கர்த்தருக்கு தானே, இது அப்புறம் பார்த்துக்கலாம். தேவனுக்கு சேர வேண்டியதை தடுத்து நிறுத்தின ஒரு நிலைக்காக என்ன ஆச்சு தெரியுமா, அத்தனை பேர் செத்து போனாங்க. ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் விழுறேன் அப்படின்னு சொன்னான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கு செலுத்து, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்து. நீ ராயனுடையதை ராயனுக்கு செலுத்தாட்டா உன்னை விட்டுருவானா, நான் தானே சம்பாதிச்சேன்,
நான் சம்பாதிச்சு நான் வந்து கொடுக்கணுமா? உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எவ்வளவு அதிகம் சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோ வரி ஜாஸ்தி கொடுக்கணும். 5 லட்சம் வரைக்கும் 10%, 10 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சிங்கன்னா 30% கொடுக்கணும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் சாமி, 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், ஆனால் இன்கம் டேக்ஸ்காரன் சொல்கிறான் நீ அதிகமாக சம்பாதிச்சா உனக்கு 30%. அப்போ நான் சொல்வேன், இன்றைக்கு நிறையா பேர் கஷ்டத்தில் 10 கொடுத்தாங்க, இவன் நிறைய வந்த உடனே பா 10 ரூபாய் கொடுக்கணும் அப்படியா சோத்திரம். இல்லை இல்லை, இது எதுக்கு பராமரிக்கப்படணும்? ஆலயம் பராமரிக்கப்படுறத கை வச்சான். ஆலயத்தில் உள்ளதை கை வச்ச போது தேவன் தண்டனை வச்சார். அது புத்தியினம், பாவம் இல்லை, மதியினம். நம்முடைய மதியினம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி எல்லார் கண்களையும் போடும். பரிசுத்தமான்கள் ஜெபம் பண்ணாங்க, புத்தியினமாய் நான் செய்தேன், புத்தியினத்தை விளக்கும்படி தண்டனையின் பிரம்பை ஆண்டவர் கொண்டு வருகிறார். முதலாவதாக மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற புத்தியினம், மற்றவர்களுடைய வாழ்க்கையை தலையிடுகிற புத்தியினம். தேவனுடைய ஆலயத்துக்கு சேர வேண்டியதை சேர்க்காமல் தடுக்கிற புத்தியினம். என் புத்தியினத்தை தண்டனையின் பிரம்பினால் கர்த்தர் நீக்குவார். ஆண்டவரே, இந்த புத்தியினை எங்கள் வாழ்க்கையில் வராதபடி எங்களை நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை புத்தியாய் செய்ய எங்களுக்கு ஞானந்தாரும் என்று ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒரு கணத்திலே பேர் பெற்ற மனுஷன் சொற்ப மதியினம் அவனை கெடுத்து போடும், அவனுடைய வாசனையை கெடுத்து போடும்னு நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன புத்தியினம் கூட வராதபடி, மற்றவர்களை அற்பமாக எண்ணவோ மற்றவர்களுடைய காரியங்களில் தலையிடவோ கர்த்தருடைய சேர வேண்டியவைகளை தடுத்து நிறுத்தவோ இந்த புத்தியினத்தை எங்களுக்கு செய்யாமல் எங்களுக்கு இறங்குவீராக. நாங்கள் எல்லாவற்றையும் புத்தியாய் செய்து ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்யும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9380417744. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.